श्री गुरुभ्यो नमः। जय वाराही देवी की जय। வெற்றி தினம் வாராகி நவராத்திரி அன்னை வாராகியின் பக்தர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஸ்ரீ வாராகி நவராத்திரியானது ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2022 முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2022 வரை இந்த வாராகி நவராத்திரியில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் மற்றும் ஸ்லோகங்கள் ஸ்ரீ வாராகி தேவி என்பவள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மகா வாராகி தேவியானவள் மனித உடலும் மிருக முகமும் கொண்டவள். அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் படை தளபதி. லலிதா சஹஸ்ர நாமத்துல பண்டாசுரபதோத்யுக்தா சக்தி சேனா சமன்விதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியானவள் பண்டாசுர வதம் செய்யும் பொழுது அந்த போரில் அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கு படை தளபதியாக இருந்தவள் ஸ்ரீ மகா வாராகி. இந்த பண்டாசுர வதம் செய்யும் பொழுது பண்டாசுரனின் குழுவில் விசுக்கரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனின் பலம் என்னவென்றால் அந்த அசுரனை எதிர்த்து போருக்கு வரும் வீரனின் சக்தியை உரியக்கூடிய ஒரு சக்தி விசுக்கரனுக்கு உள்ளது. அதனால் விசுக்கரனை அழிப்பது மிகவும் சவாலாக இருந்த நேரத்தில் ஸ்ரீ மகா வாராகி தேவியானவள் விசுக்கரனை அழித்து அந்த போரில் வெற்றி கண்டாள். அதனாலதான் லலிதா சஹஸ்ர நாமத்துல விசுக்கரஸ்பிராண அரண வாராகி வீரியனந்திதா அப்படின்னு சொல்லியிருக்கு. சுக்கரன் அப்படின்னா நவகிரகங்களில் ஒரு கிரகம். விசுக்கரன் என்பவர் பண்டாசுரன் குழுவில் ஒரு அசுரன். இந்த அசுரனை அழித்து வீரியத்தோடு அந்த போரை வெற்றி கண்டவள் ஸ்ரீ வாராகி. ஸ்ரீ வாராகி தேவியை பிரார்த்தனை செய்ய ஓடோடி வந்து தனது பக்தனுக்கு அருள் புரிவாள். எப்படின்னா ஒரு குழந்தை பசியோட அழுதுன்னு இருக்குன்னா அந்த குழந்தையோட அம்மாவானவள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஓடி வருவாள். அதே மாதிரிதான் அன்னை வாராகி பிரார்த்தனை பண்ணினோம்னா தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா எங்க இருந்தாலும் வந்து அருளக்கூடியவள். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகா வாராகியின் மகத்தான 9 நாட்கள் தான் இந்த வாராகி நவராத்திரி. இந்த வாராகி நவராத்திரியில் நாம் பக்தியோடு பிரார்த்தனை செய்தால் சத்துருக்கள் விலகும், தீய சக்திகள் விலகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும், சில பேருக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், நிலத்தகராறு அப்படின்னு சொல்லுவா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். சில பேருக்கு கல்யாண தடை இருக்கும், அவெல்லாம் இந்த வாராகி நவராத்திரியில அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்குனால மாலை கட்டி சாற்றி வழிபாடு செஞ்சான்னா திருமண தடை நிவர்த்தி ஆகும். இந்த வாராகி நவராத்திரியானது வாராகி தேவியை எங்கெல்லாம் பிரதானமாக பிரதிஷ்டை செய்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோவில், காசியில் இருக்கக்கூடிய வாராகி திருக்கோவில், உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய வாராகி கோவில் போன்ற இடங்கள்லாம் மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். நம்மளால முடிஞ்சதுன்னா அந்த கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். முடியாதுங்கிறவா பக்கத்துல எங்கேயாவது வாராகி கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து
நைவேத்தியத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி கொடுத்து சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை செய்து பக்தியோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுவும் சமம் அப்படின்னு நினைக்கிறவா எளிய முறையில நம்மளுடைய வீட்டிலேயே பூஜை செய்யலாம். ஒரு பலகையில கோலம் போட்டு வாராகியோடைய போட்டோ இருந்ததுன்னா வச்சுண்டு தீபம் ஏற்றி வைத்து, அப்படி இல்லை வாராகி போட்டோ இல்லைனாலும் கூட பரவாயில்லை, தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வாராகியை அந்த தீபத்தில் நினைத்து இந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வாராகி தேவியின் மூல மந்திரம், வாராகி தேவியின் காயத்ரி மந்திரம், வாராகி தேவியின் 108 அர்ச்சனை போட்டிருக்கு. அந்த ஸ்லோகங்களையும் சொல்றது விசேஷ பலன்களை தரும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு வாராகிக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். வாராகிக்கு பிடித்த கருப்பு உளுந்து வடை செய்ய வேண்டும். எருமை பாலினால செய்யக்கூடிய தயிர் நைவேத்தியம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த வாராகி நவராத்திரியில சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு 6 மணிக்கு மேல பூஜை பண்ணினோம்னா அதிக பலன் கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா எப்படி நம்ம வேலை பார்த்தாலும் கூட, சம்பளம் வாங்கினாலும் கூட, தீபாவளி இன்னைக்கு போனஸ் கொடுத்தானா நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி வருஷம் ஃபுல்லா நம்ம வாராகி தேவியை பிரார்த்தனை செய்தாலும் கூட இந்த வாராகி நவராத்திரியில் வாராகியை பிரார்த்தனை செய்ய போனஸாக நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும். இந்த வாராகி நவராத்திரி 9 நாட்களுமே வாராகியை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அப்படி 9 நாட்களும் செய்ய முடியலனாலும் கூட பஞ்சமி எண்ணிக்காவது பூஜை செய்வது மிகவும் விசேஷம். ஏன்னா வாராகியோடைய அர்ச்சனையிலேயே ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி எண்ணிக்கை பூஜை பண்ணினோம்னா வாராகி பிரீத்தி அடைகிறதாக சொல்லியிருக்கு. அதனால இந்த வாராகி நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியை யாரும் தவற விடாம பூஜை செய்து வாராகியோடைய அருளை முழுசா வாங்கிக்கணும். இதோ வாராகி நவராத்திரியில் 9 நாட்களும் சொல்லக்கூடிய தனித்தனி ஸ்லோகங்கள். வாராகி நவராத்திரி முதல் நாள் மந்திரம். அண்டத்தை படைத்தவள் அகிலலோகினாரணி, தண்டத்தை எடுத்தவள் தர்மத்தை காத்தவள், பிண்டத்தை பிடித்தவள் பிணி போக்கியவள், கண்டத்தில் நின்று பவனி வருபவள் அன்னை வாராகியே. வாராகி நவராத்திரி 2ஆம் நாள் மந்திரம். கருணை வடிவானவள் கற்பக தருவானவள் வாராகி, அருள்வடிவாக அபயரூபிணி அவளே வாராகி, தருணம் கண்டு அழைத்ததால் மறுப்பாளோ வாராகி, குருவாகி வருபவள் குழந்தை எம்மை காப்பவள் அன்னை வாராகியே. வாராகி நவராத்திரி 3ஆம் நாள் மந்திரம். ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து சங்கடம் போக்கி சக்தியானவளே, பங்கஜ ரூபிணி பயங்கரி ரூபிணி பார்வதி தேவியே, சங்கு சக்கரதாரிணி சர்வபக்த பிரிய ரூபிணி, பொங்கிடும் செல்வமே புண்ணிய வடிவமே அன்னை வாராகியே. வாராகி நவராத்திரி 4ஆம் நாள் மந்திரம். ஆதியாகி ஆதியின் பாதியாகி பரம்பொருளே, சோதியாகி சுந்தர வடிவாகி வந்த வாராகி, சதியாகி சர்வசக்தியாகி பயங்கர ரூபிணி வாராகி, பஞ்சமி திதியில் திருநாளாக வருவாய் எம் அன்னை வாராகியே. வாராகி நவராத்திரி 5ஆம் நாள் மந்திரம். கலப்பை எடுத்து கதிரவன் போல வருபவளே, உலக்கை எடுத்த உன்மத்த பைரவியே, சலங்கை ஒளியுடன் சதிராடும் சங்கரியே,
கலங்காத உள்ளத்தில் இருக்கும் உமையே அன்னை வாராகியே. வாராகி நவராத்திரி ஆறாம் நாள் மந்திரம். காற்றாகி கருணை ஊற்றாகி வருபவளே வாராகி, போற்றி போற்றி வந்தோமே வாராகி திருமகளே. தூற்றுபவர் யாரேனும் தூயவளே உன் பார்வையிலே, வற்றாத அருள் சுடரே அன்னை வாராகி பெருங்கடலே. வாராகி நவராத்திரி ஏழாம் நாள் மந்திரம். தேடிய செல்வமே தேவை உன் திருவடி, திருவருளே ஓடி உனை காண வந்தேன் உமையவளே பரம்பொருளே. நாடிய பேரை நலமுடன் காப்பவளே நாயகி அன்னை வாராகி திருமகளே. வாராகி நவராத்திரி எட்டாம் நாள் மந்திரம். புண்ணிய ரூபிணி பூமி தாயே பாவம் தீர்ப்பவளே, எண்ணிய பேரை காத்திடும் சுந்தரி கலியுக நாயகி, மண்ணில் உள்ள உயிர்களை ரட்சிக்கும் நாரணியே, புண்ணிய தேவி புவனம் காத்திடும் சங்கரி அன்னை வாராகி தேவியே. வாராகி நவராத்திரி ஒன்பதாம் நாள் மந்திரம். பஞ்சபூத ரூபிணி பயங்கரி வாராகி, தஞ்சை நகர் உரைகின்ற சங்கரி வாராகி, நஞ்சுண்டவன் நாயகி நலம் தரும் தேவி வாராகி, தஞ்சம் என்று அடைந்தோம் தேவி அன்னை வாராகியே. இந்த வாராகி நவராத்திரியில நம்ம ஒன்பது நாட்களுமே மூலமந்திரம் சொல்லி ஹோமம் பண்ண போறோம். இதுல கலந்துக்கணும் விருப்பப்படுறவா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, அவர்களை தொடர்பு கொண்டு இந்த வாராகி மூலமந்திர ஹோமத்தில் கலந்துக்கலாம். இந்த வாராகி நவராத்திரியில் முழு மனதோடு வாராகி பிரார்த்தனை செய்து அனைவரும் வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் வாராகி தேவிகி ஜெய். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.